வணக்கம். நாடு மீடும் நிகழ்ச்சிக்காக நான் டி அருள் எழிலன். இன்றைய நாளிதழ்களில் வெளியான முக்கிய செய்திகளையும் அது தொடர்பான பார்வைகளையும் தொகுத்து பார்க்க இருக்கிறோம். தனது பார்வையை வழங்க வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நெடுஞ்சாலத்துறை முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய உறவினர்களுக்கு டெண்டர் முறைகேடான வழிகளில் வழங்கிய ஒரு வழக்கு தொடர்பாக திமுகவுடைய அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தொடர்ந்த வழக்கு, அது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நீதிமன்ற உத்தரவு, அதுக்கு இவர் வாங்கின ஸ்டே அப்படின்னு, இதுக்கு ஒரு 4 கால வரலாறு இருக்குது இந்த வழக்குக்கு. இப்போது மீண்டும் இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. தமிழகமே இந்த வழக்கை எதிர்பார்க்கிறது. இதோட தீர்ப்பு எப்படி இருக்கும், இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் சொல்லும், அப்போ நம்ம பார்த்துக்குவோம். அதற்கு முன்பு இந்த வழக்கு ஏன் என்பதை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டமாக சொல்கிறதுக்கு வந்து விரும்புகிறேன். 2011 முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறைக்கு அமைச்சராக மாறுகிறார். மீண்டும் 2017 வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறார். அப்போ கூட நெடுஞ்சாலைத்துறை என்கின்ற அந்த துறை வந்து வேறு யாருக்கும் விட்டு கொடுக்கவில்லை, தனக்கான துறையாக வைத்து கொண்டு அதன் மூலமாக வந்து 1000 கோடிக்கான ரூபாய் பரிமாற்றம் நடப்பதாக பல மட்டத்திலே பேசப்பட்டு வந்தது. இப்படி உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விசாரணைகளிலே இறங்கிய திராவிட முன்னேற்ற கழகம், அப்போது எதிர்கட்சி, பல இடங்களிலே வந்து டெண்டர் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அது மொத்தமாக பார்த்தால் கிட்டத்தட்ட 4800 கோடி ரூபாய் அளவுக்கு டெண்டரில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த டெண்டர் முறைகேடுகள்லாம் யாருக்கு, டெண்டர் யாருக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அவருடைய உறவினர் ராமலிங்கம் என்பவர் கொடுத்துருக்குறாங்க, வெங்கடாஜலபதி அண்ட் கோ என்கின்ற ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் மற்ற சில கம்பெனிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்க்கணுன்னா, டெண்டர்களிலே நிறைய முறைகேடுகள் நடக்கிறது என்கின்ற காரணத்தினாலே 1996 நான்காவது முறையாக ஆட்சிக்கு வந்த டாக்டர் கலைஞர் அவர்களிடம் ஒரு முறையீடு வந்தது, உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்தது. அப்போது டாக்டர் கலைஞர் அவர்கள் டெண்டர் முறைகேடுகள்லாம் நடக்கக்கூடாது, இதில் வந்து தேவையற்ற குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக வெளிப்படைத்தன்மையாக இயங்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் என்கின்ற ஒரு ஆக்ட் 1996 கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ரூல் ஒன்று போட்டு யாரெல்லாம் வந்து டெண்டர் போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அதில் வந்து யார் வந்து குறைவான அமௌண்ட்டை வந்து கோட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் வந்து டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட். வெளிப்படையாக இருக்கணும், அது எல்லார் மத்தியிலையும் வந்து டெண்டர் வந்து திறக்கணும் என்பதற்காக ஒரு பல்வேறு வகையான சட்டங்களை போட்டு அதை கொண்டு வந்தார். இதை பார்த்துத்தான் மற்ற மாநிலங்களிலும் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் வந்து பல இடங்களை போட்டு அந்த முறைகேடுகளை குறைத்தார்கள். ஆனால் 2001 மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலே இந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதுக்கு பிறகு 2006 அப்போ மீண்டும் கலைஞர் வரும்போது 2006 வந்தோடனே மீண்டும் இந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் சரியாக வந்தது, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. பழையபடி வந்து அது வந்து நடைமுறைப்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி வசம் நெடுஞ்சாலைத்துறை போனதுக்கு பிறகுதான் இந்த சீர்கேடுகள் மிக அதிகமாக செயல்படுத்தார். இல்லை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், அதான் இவர் சார் ஒரு சந்தேகம் சார், இவர் வந்து சில ஒப்பந்தங்களை உறவினர்களுக்கு வழங்கினார் இல்லையா, இது வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு நடந்த மாற்றமா? இல்லை அதுக்கு முன்னே அப்படி தான் கொடுத்தாங்க. ஆனால் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு, இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அது ரொம்ப வேகமாக அந்த முறைகேடுகள் அதிக ஆரம்பிச்சு. எப்படி இதை கொண்டு வராங்கன்றதை வந்து நான் சொல்கிறேன். முதல்ல சில 100 கோடிக்கு பண்ணினவங்க 1000 கோடிக்கு அதை மாற்றியிருப்பாங்க. அதாவது சாலை போடுவதற்கான ஒப்பந்தம், அது சாலை போடுவதற்கான ஒப்பந்தத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதை வந்து சீரமைப்பு 5 வருடங்களுக்கான சீரமைப்புன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த 5 வருடங்களுக்கான சீரமைப்புன்னு சொல்லி சொன்னால் சாலைகளை சீரமைப்பது மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே வர கல்வெட் அந்த சின்ன சின்னதாக வர்றது இல்லைங்களா, அது அப்புறம் இந்த சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் வேலைகள், இதெல்லாம் சின்ன சின்ன கான்ட்ராக்டர்கள் கொடுப்பாங்க. சாலை ஓரங்களில் கூட பிளாட்ஃபார்ம் கான்ட்ராக்டர், அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் மீடியம் இருக்கு பாருங்கள், நடுவில் போடக்கூடியது, இதெல்லாம் சின்ன சின்ன கான்ட்ராக்டர்கள் கொடுப்பாங்க. பெரிய கான்ட்ராக்டர்லாம் வந்து சாலை பணிகளை போடுவாங்க, தாம்பரம் டு செங்கல்பட்டு, தாம்பரத்துலேருந்து வாலாசை வரைக்கும், அல்லது வந்து திண்டிவனத்துலேருந்து திருச்சி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரிய கான்ட்ராக்டர் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நான் வந்தவுடனே எல்லாத்தையும் சேர்த்து பேக்கேஜின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. பேக்கேஜ்னால் எல்லாமே அதில் இருந்துடும், கல்வெட் சம்மந்தமானது,
சின்ன சின்ன பாலங்கள் சம ரோடு போடும்போது சின்ன பாலங்கள் இருக்குது இல்லையா, அந்த பாலங்களையும் அவங்களே போடுவாங்க. ரோடு அந்த சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்க, அதையும் அவங்களே போடுவாங்க. பிளாட்ஃபார்முக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தடுப்புகள் இருக்குது அதையும் அவங்களே போடுவாங்க. சென்ட்ரல் மீடியனில் வரக்கூடியதை அவங்களே செய்வாங்க. எல்லாமே ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு 5 வருடங்களை வந்து பராமரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 வருடங்களுக்கான பராமரிப்பு எவ்வளோங்கிறது வந்து ஒரு உத்தேசமாக ஒரு தோராயமான ஒரு மதிப்பீடை போட்டு அந்த இதை வந்து ஒரே ஒரு குரூப்புக்கே கொடுத்துருவாங்க. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, பிரித்து கொடுக்க வேண்டிய வேலையை ஒரு குரூப்புக்கு மொத்தமாக கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் வேண்டப்பட்டவங்களுக்கு வந்து அதை வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை தாங்களே ஏதோ ஒரு பெரிய மகாராஜா மூலமாக சிற்றரசர்களுக்கு கப்பம் கட்டுறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்க வந்து ஒரு கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வழிவகுத்து ஒரே ஆள்கிட்ட கொடுத்துறது, ஒரே ஆள் மூலமாக வந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறதா வந்தது. இப்படித்தான் வந்து சென்னை தாம்பரம் டு வாலாசார் ரோடு என்கின்ற ஒரு ரோடுக்கு வந்து ஒரு 200 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். அப்புறம் வந்து அவினாசி இருக்கக்கூடிய பகுதி, சேலத்தில் இருக்கக்கூடிய ரோடு, அவினாசி பாளையம் பகுதி ஒரு சின்ன வில்லேஜ் அந்த பகுதியில் இருக்கிறது, அப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய ரிங் ரோடு, இப்படிப்பட்ட கான்ட்ராக்டுக்கெல்லாம் வந்து கொடுக்கும்போது இல்லை பல்வேறு விதமான முறைகேடுகள் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிஐயில் வாங்கினது, தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கினது, அப்புறம் மற்ற எல்லாம் இவங்களுக்கு தெரிந்த அளவுக்கு எத்தனை டாக்குமெண்ட்லாம் வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கி இதையெல்லாம் உயர்நீதிமன்றத்திலேருந்து போட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை இதை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கப்படுகிறார். தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை மிக வேக வேகமாக விசாரிக்குது. விசாரித்துட்டு இவங்க மேலே வந்து எந்த விதமான குற்றச்சாட்டு வந்து ஆதாரம்லாம் சரியாக இல்லை, முகாந்திரம் இல்லை ஆதாரம் இல்லை என்கின்ற காரணம் முகாந்திரம் இல்லை, அதனால் வந்து நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அக்டோபர் மாதம் 2018 முழுக்க விசாரணை செய்து இல்லை இல்லை இதை வந்து விசாரிக்கணும், இதில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று சொல்லி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்தால் சரிப்பட்டு வராது என்று சொல்லி சிபி விசாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவுக்கு மேலே அவசரமாக அப்போது இந்த தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உச்சநீதிமன்றம் சென்று அவசரமாக அந்த வழக்கை தாக்கல் செய்து ஸ்டே வாங்குறாங்க. இது 2018 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நடக்குது. அதற்கு பிறகு அந்த வழக்கு அப்படியே 3 ஆண்டுகளாக இருந்த வழக்கு இப்போது ஆட்சி மாறியதுக்கு பிறகு அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அதை வந்து முறையிட்டவுடன் தலைமை நீதிபதியிடம் அவர் கொண்டு வந்து இப்போ இல்லை பரவாயில்ல இன்றைக்கி வந்து விசாரிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு தான் இன்றைக்கு வருது. சரி, இப்போ இந்த வழக்கில் சொல்லுங்கள் உயர்நீதிமன்றம் இதில் இதை விசாரிக்கலாம், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்போதைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஆதரவாக இருந்தாலும் கூட உயர்நீதிமன்றம் இதை விசாரிக்கலாம், இதில் வந்து முகாந்திரம் இருக்கிறது என்பதால் தான் இதை வந்து சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க. ஆமாம். அப்போது இப்போ இந்த வழக்கில் வந்து நடவடிக்கையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்ப முடியுமா இந்த வழக்கில்? இல்லை, அது முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷனுங்கிறது ப்ராப்பராக நடக்கணுங்கிறது வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய தீர்ப்பு. அல்ல, ஏன் உச்ச உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு அனுப்பியிருக்கிறதுங்கிறதுக்கான காரணங்களை ரொம்ப பெருசாக எழுதியிருக்காங்க. இந்த முக்கியமான காரணங்களில் ஒன்று, குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் தற்போது அதிகார பலத்தில் இருக்கின்ற காரணத்தினால், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர் கீழே இருக்கின்ற காரணத்தினால முழுமையான விசாரணை நடைபெறாது என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படுவது சரியானதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதைத்தான் இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஸ்டே கொடுத்தாங்க. இப்போ வந்து அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக இந்த கடந்த 3 ஆண்டுகளாக 2018 பிறகு 2022 இந்த 3.5 ஆண்டுகளாக பல்வேறு இடங்களில் வரக்கூடிய ஊழல் வழக்குகள், லஞ்ச ஒழிப்பு சம்பந்தமான வழக்குகளிலே உச்சநீதிமன்றம் பல்வேறு வகையான தீர்ப்புகளை கொடுத்துருக்குது. ரொம்ப வேகமாக விசாரிக்கணும், அதை நாள் கடத்தக்கூடாது என்பதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டிஸ் இந்த இன்னும் புலனாய்வு அமைப்புகளுக்கு சில கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்லாம் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும்போது மிக வேகமாக விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்வதற்கான வாய்ப்புகள் முழுக்க முழுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இப்படி தான் வந்து மற்ற அமைச்சர்கள் மேலேயும் வழக்குகள் பதிவு செய்திருக்காங்க, அதையெல்லாம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இப்போ கிரீன் சிக்னல் கொடுத்த உடனே அடுத்த கட்டமான நடவடிக்கை மிக வேகமாக நடைபெறும் என்பதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல். சரி சார், அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சின்னதாக பேசிக்கலாம்.
குஜராத் மாநிலம் இந்தியாவிலேயே வந்து பூரண மதுவிலக்கை கொண்ட மாநிலம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1949 காந்தி பிறந்த மாநிலம். 1949 அங்கே ஒரு மதுவிலக்கு சட்டம் இருக்குது. 1960 அதை தீவிரமாக வந்து கடைபிடிக்கிறாங்க. ஆனால் இப்போது நடந்த ஒரு கள்ளச்சாராய சாவில் கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. நான் அதுக்கு பிறகுதான் அதோடைய பழைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து குஜராத் மாநிலத்தில் சாகுறாங்க. அது காந்தி பிறந்த மாநிலம். அதை வந்து இந்தியாவுக்கே ஒரு மாடலாக பிஜேபியினர் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே இவ்வளவு விஷச்சாராய சாவு வந்து அந்த மாநிலத்தில் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை வந்து பேப்பரில் தான் வந்து முழுக்க முழுக்க வந்து மதுவிலக்கு என்று சொல்கிறது. அதில் முக்கியமாக அது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள்லாம் வந்து பூர்ண மதுவிலக்கு வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அது முக்கியமாக அது குஜராத் மாநிலத்தை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்த சங்கர்சிங் வகேலாவுடைய ஆட்சியிலும் சரி, கேஷுபாய் பட்டேல் என்கின்ற ஒருவர் இருந்த ஆட்சியிலும் சரி, மாதவ் சிங் சோலங்கி இருந்த ஆட்சியில் அந்த அவங்க முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அதுக்கு முன்பு இருந்த சிமன் பாய் பட்டேல் என்கின்ற ஒருவர் இருந்த ஆட்சி காலத்திலும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் இந்த கள்ளச்சார சாவுகள் வந்து அதிகமாகிக்கொண்டே தான் இருக்குது, வந்து கொண்டே இருக்கும். அதில் மிக முக்கியமாக காந்தியார் பிறந்த அந்த போர்பந்தருக்கு பக்கத்திலே அண்டர் கிரவுண்டில் வந்து கள்ளச்சாரத்தை பதுக்கி வைத்து எப்படி பெட்ரோல் எப்படி கொடுக்குறாங்களோ அது மாதிரி எடுத்து கொடுத்த ஒரு காலகட்டம் இருந்தது. அதை வந்து பத்திரிகை வெளிச்சம் போட்டு காட்டியதுக்கப்புறம் போலீஸார் அங்கே போய் நடவடிக்கை எடுத்தது. அது ஒரு காலகட்டத்தில், அது 1990களில் அது வந்து நடந்தது. வெளிப்படையாக வந்து மதுவிலக்கு என்பது வந்து சொன்னாலும் கூட, அதாவது பேப்பரில் சொன்னாலும், அதை நடைமுறைப்படுத்துவது என்கின்ற ஒரு சிக்கல் இருக்கிறது பார்த்திங்களா, அதில் வந்து அரசுகள் தோல்வியடைகிறது. இதற்கு நீங்கள் வந்து மதுவிலக்கு வந்து ரத்து செய்துவிட்டு அரசாங்கம் அதை செய்தால் கூட நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வருகிறார்கள். ஏன் வந்து மதுவிலக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்போ கள்ளச்சாராயக்காரர்களை வந்து நன்றாக வந்து வளர்த்து விடுவதற்காக இதை வந்து சொல்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து நாங்கள் வந்து சொல்லக்கூடியது முழுக்க மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்தி விட்டோம் என்று மோடி அவர்கள், அதுவும் அவருடைய மாநிலத்திலே இது வந்து சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க அவருடைய தோல்வியை காட்டுகிறது என்று தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். அது இறந்து போனவர்களெல்லாம் மிகுந்த ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாய மற்றும் கூலி தொழிலாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்களுடைய இறப்புக்கு, ஒவ்வொருடைய இறப்பிற்கும் அரசாங்கம், அதுவும் குஜராத் மாநில அரசாங்கம் நிச்சயமாக பதில் சொல்லியாக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் இப்போ வந்து இருக்கிறது. இது வந்து மிகுந்த கண்டிக்கத்தகுந்தது. இந்த பூர்ண மதிவிலக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு பக்கத்தில் அது பேப்பரில் சொல்லிக்கிட்டு வெளியில் வந்து சொல்லும்போது வந்து மதுவிலக்கு இல்லாமல் இந்த கள்ளச்சாராயத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கறது, அல்லது கள்ளச்சாராயம் விற்பதற்கு ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவதற்கு அரசாங்கங்கள் முழுக்க முழுக்க துணையாக இருக்கிறது என்பது மிகுந்த கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இது நிச்சயமாக வந்து மாற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். எட்டயபுரம், தூத்துக்குடி எட்டயபுரம் மாவட்டத்தில் ஒரு ஆணவ கொலை ஒன்று நடந்திருக்கு. பொதுவாக இதை வந்து ஆணவ கொலைன்னு சொல்கிறதில்ல. ஆணவ கொலைன்னா அதை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா, ஜாதி ரீதியாக ஜாதியை மீறி திருமணம் செய்து கொள்பவர்களை குடும்ப கௌரவத்திற்காக கொலை செய்வதை ஆணவ கொலை அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். தூத்துக்குடி எட்டயபுரம் வீரப்பட்டியில் முத்துக்குட்டி அப்படின்ற ஒருத்தர், அவரோட மகள் ரேஷ்மா கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவி, எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னோட உறவினரான, அதாவது ஒரே ஜாதியை சார்ந்தவங்க உறவினர்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறாங்க போன மாதம். அதுக்கு பிறகு வீட்டை விட்டு போயிடுறாங்க. இப்போ திரும்பி வந்தவங்களை அந்த பெண்ணுடைய தந்தையே வெட்டி கொலை செய்து கைதாகி இருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஆணவ கொலையில் வருமா? என்னவோ ஆணவ கொலைங்கிறது வந்து அந்த ஒரு ரீசன் மட்டும் கிடையாது. அது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை கொலை செய்தல் மட்டும் இல்லை, தங்களுடைய அந்தஸ்துக்கு குறைவானவர்களை திருமணம் செய்து கொள்ளுதல், அதற்கு பிறகு வந்து தனக்கு பிடிக்காத ஒரு குடும்பத்தில் சென்று திருமணம் செய்து கொள்ளுதல், இதையெல்லாம் ஒத்துக்கொள்ளாமல் கொலை செய்வதும் ஆணவ கொலையில் தான் வருது. கௌரவத்துக்கு இழுக்கு, தன்னுடைய அந்த வரட்டு கௌரவத்துக்கு இழுக்கு என்று நினைக்கக்கூடியது. இன்னொன்று, ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு தஞ்சாவூரில் ஒரு சம்பவம் நடந்தது. மாப்பிள்ளையை விருந்து கூப்பிட்றாங்க, விருந்து கூப்பிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சாப்பாடு போடணும்னு அவர் எதை கேட்குறாரு. இந்த வாக்குவாதத்தில் வந்து மாப்பிள்ளையை உடனே வெட்டிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இதை எதில் வந்து சேர்க்குறதுங்க? இது வந்து சடன் ப்ரொவகேஷன், ஒரு ஆத்திரத்தில் நடந்த கொலையா, அல்லது ஏற்கனவே திட்டமிட்டு அதுக்கப்புறம் பண்ணதா? அப்புறம் இன்னொரு வந்து, வாங்க நாங்கள் வந்து திருமணம் செஞ்சு வச்சுட்டிங்க, நாங்கள் உங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கிறோம்,
வாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் வரவழைச்சு ரெண்டு பேரும் கொலை பண்ணுறது கொலை பண்ணுறது நார்மலாக இருக்குது. இது நார்மலாக வந்து செஞ்சுட்ருக்காங்க. இப்போ இது வந்து விசாரணை செய்யக்கூடிய ஒன்று. எதனால் வந்து இது வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வந்து குழி தொழில் செய்கிறது வந்து இவருக்கு பிடிக்கலையா, பெண்ணுடைய அப்பா முத்துக்குட்டிக்கு பிடிக்கவில்லையா, அல்லது அந்த பெண்ணுக்கே வந்து வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறதா என்ன என்பது வந்து அது விசாரணையில் தான் தெரியும். ஆனால் இது வந்து ஆணவ கொலையிலே வந்து நேரடியாக வரவில்லை என்று சொன்னாலும் கூட எதற்கெடுத்தாலும் கொலை செய்வது என்று சொன்னால் அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது அவருடைய அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், இந்த சமூக அக்கறை இல்லாத ஒரு நிலைமை, தான் நினைப்பதை அப்படியே செய்து காட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வெறி என்பதெல்லாம் தன்னுடைய குடும்பத்திலே புகுந்து இந்த அளவுக்கு மாற்றி வருகிறது என்பது வந்து சமூகம் மிக மோசமான பாதையில் சென்று கொண்டிருப்பது என்பது தான் காட்டுகிறது. விசாரணையில் இருக்கும்போது அது முழுமையாக அதில் வந்து பேசுவதற்கு வந்து சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, பொதுவாக இந்த சம்பவம் பற்றி நாம் பேச வேண்டாம். பொதுவாகவே நம்மளோட இந்த சொத்துக்கள் வந்து தங்கள் ஜாதியை விட்டு வேறு ஜாதிக்கு போகிறத விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து அவர் அந்த பெண்ணுடைய தந்தை ஓரளவுக்கு வசதியானவராக இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த ஆமாம், அந்த பையன் வந்து கூலித்தொழில் செய்யக்கூடியவர், பொலி தொழில் செய்கிறவனோட போய் சேர்ந்துட்டாங்களேன்ற ரைட்டு. அதான் அது மகளையும் சேர்த்து வெட்டுவது என்பது வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பாதிப்பு ஏற்படுத்திக்கணும்னு பார்க்கணும். இது எதோ வெறுமனையாக வந்து பார்க்குறத விட அவருடைய மன ரீதியாக அவர் வந்து எப்படி மாறியிருக்கா அல்லது பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்து தான் வந்து செய்யணும். ஏதோ தண்டனை கொடுப்பது என்பது அவருடைய செயலுக்கான தண்டனை மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க அவருடைய அந்த சுச்சுவேஷனையும் பார்க்கணும், அவங்களுடைய மனநிலையும் பார்த்து தான் வந்து இந்த ஒருத்தல் என்கின்ற அந்த தண்டனை என்பது வந்து அவங்களுடைய மனநிலையும் பார்த்து தான் கொடுக்கணும். சரி, அது இனிமேல் கூடிய அந்த விசாரணை தான் என்னன்றது தெரியும். சரி, அடுத்தது கள்ளக்குறிச்சி கலவரம் தொடர்பாக 307வது நபராக பூசப்பாடி மணிகண்டன் அப்படின்றவரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. ட்விட்டர் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட வகையில் வதந்திகள் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக விவரங்களை எல்லாம் கேட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சூழலில் இந்த சோசியல் மீடியாஸோட பங்கு, இது உருவாக்கக்கூடிய ஆபத்து, இது உருவாக்கக்கூடிய நன்மைகள், இது தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 19வது பிரிவில் வந்து பேச்சு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அது ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை வந்து 19(2)ல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கான ஆபத்து அல்லது வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மை அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் வந்து அப்படிப்பட்ட கூட்டங்களையோ அல்லது வந்து முறைப்படுத்தலாம் என்பது 92(2)ல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அந்த கன்னியாகுமரி என்கின்ற பகுதியில் நடந்தக்கூடிய அந்த சம்பவத்தை மிக வேகமாக வந்து அது வந்து பரப்பி அத்தனை பேரை வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டி இந்த ஸ்கூலுக்கு உள்ளே போயிட்டு அடித்து மிகப்பெரிய வன்முறை தூண்டி இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு செய்திருக்குன்னு சொன்னால் இதில் வந்து நிச்சயமாக ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப் என்கின்ற இதனுடைய இந்த 3 சாதனங்கள் மூலமாகத்தான் அறிவியல் எதற்கோ பயன்படுத்தும் போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஜோசியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க முதல் முறையாக. அதே போல் தான் இப்படி வந்து இப்போ கலவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு மக்கள் நலம் காக்கக்கூடிய அரசு, சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசாங்கம் இதற்கான காரணமாக இருக்கக்கூடியது ட்விட்டர், அதே போல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்கின்றெல்லாம் வந்து பரப்பக்கூடாது என்பதற்கான ஒரு சில வழிவகைகளை செய்ய வேண்டியது ஒரு மிக முக்கியமான கட்டாயம். ஏனென்றால் இது வந்து பல இடங்களில் பரவிக்கொண்டு இதே போல் பல இடங்கள் பல கல்லூரிகளில் வந்து அடிக்கலாம், பள்ளிக்கூடங்களில் வந்து நம்ம செய்யலாம் என்பதையெல்லாம் செய்தால் எல்லோரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டால் சட்ட ஒழுங்கை காப்பதற்காக இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்வது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி கேள்வி எழும்போது நிச்சயமாக இந்த சோசியல் மீடியாக்களுக்கு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டியது அவசியம். அப்படித்தான் வந்து மற்ற இடத்துல வந்து செய்யும்போது வந்து நம்ம வந்து கடுமையாக விமர்சனம் செய்தோம். ஆனால் அது நமக்கு வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அதனுடைய அந்த கோபமோ அல்லது அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரிகிறது. இப்போ வந்து ஒரு அந்த இடத்துல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நீக்கி முழுமையான இயல்பான ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு போலீஸாரும் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களும் இந்த அரசாங்க இயந்திரமும் எந்த அளவுக்கு மிகுந்த அளவில் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது பார்க்கக்கூடிய நமக்கு நல்லா தெரிகிறது. ஆக இந்த பதட்டமான சூழல் வந்து நிச்சயமாக வந்து குறைய வேண்டும். இந்த பதட்டமான சூழல் வந்து குறைந்து ஒரு நியாயமான அளவில் வந்து மக்கள் சுமூகமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இயல்பான நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால்
நிச்சயமாக வந்து இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இந்த சோசியல் மீடியாக்களுக்கு கட்டுப்பாடு என்பது வந்து மிகுந்த அவசியமாக இருக்கிறது. சரி, அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் காவல்துறை சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறது. இது வந்து சாதாரணமாக நினைக்காமல் இனிமேல் வரக்கூடியவர்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அளவில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 307 பேர் கைது செய்து பட்டிருக்காங்க என்று சொன்னால் அதற்காக தனியான ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்து இப்படிப்பட்ட வன்முறைகள் இனிமேல் நிகழக்கூடாது என்கின்ற அடிப்படையில் வந்து அது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தீவிரமான அளவில் சார்ஜ் ஷீட் போடுவதாக இருக்கட்டும், நீதிமன்ற தனியாக அமைப்பு அந்த வழக்குகளை வந்து மிக வேகமாக நடத்தி தண்டனை வந்து குற்றவாளிகளுக்கு அளிக்குவதற்கான ஒரு வேலையை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. நாடு மேடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெவ்வேறு கருத்துக்களை உரையாடியமைக்காக நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நாடு மேடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.